அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதா சவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரொம்பவே அற்புதமான ஒரு பரிகாரத்தை பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் நாம் செய்ய வேண்டிய கடவுள் யார் அப்படின்னு கேட்டால் விநாயகர். விநாயகரில் பார்த்திங்கன்னா 32 வகையான விநாயகருடைய உருவங்கள் உள்ளது. அதில் கிருஷ்ம கணபதி விரதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யார் இந்த கிருஷ்ம கணபதி அப்படின்னு கேட்டால், நம்முடைய கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றி தருபவர் தான் இந்த கிருஷ்ம கணபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த சங்கடஹர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை வரும்போது நமக்கு அதிகப்படியான பலன்கள் என்பது கிடைக்கும். அப்பேற்பட்ட நாளில் இந்த பூஜையை செய்யும்போது நமக்கு விரைவாக பலன்கள் என்பது கிடைக்கும். இந்த பூஜையை செய்யும்போது ஒரு பொழுது இருந்து தான் நாம் செய்யணும். இந்த சங்கடஹர சதுர்த்தி ஆகட்டும், பிரதோஷமாகட்டும், மாலை நேரத்தில் செய்யப்படுகின்ற பூஜைகள் அப்படின்றதுனால காலை மற்றும் மதிய நேரத்தில் நாம் உணவு வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது வந்து இந்த பூஜையினுடைய விதிமுறைகள். ஆனால் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து நீங்கள் வந்து இதை எப்படி இருக்கலாம் அப்படின்றத நீங்களே முடிவு செய்துக்கங்க. காலையிலையும் சாப்பிடக்கூடாது, மதியமும் சாப்பிடக்கூடாது. இரவு நேரத்தில் வந்து நாம் கோவிலுக்கு சென்று அங்கு நடைபெறுகின்ற அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு விளக்குகள் ஏற்றி முடிச்சுட்டு அதற்கு பிறகு வீட்டுக்கு வந்து நாம் சாப்பிடலாம். அப்படி சாப்பிடும்போது கூட வெங்காயம், பூண்டு, அசைவம் இவற்றை வந்து நாம் தவிர்க்கணும். இரவில் டிஃபன் சாப்பிடுவது ரொம்பவே சிறந்தது. ஆனால் இந்த விரதங்கள் எல்லாமே வெள்ளிக்கிழமையில் வரும்போது இரவு நேரத்தில் சாப்பாடு தான் சாப்பிடணும். ஏன்னா சுமங்கலி பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமையில் இரவு நேரத்தில் சாப்பாடு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது நம்முடைய சனாதன தர்மம். அதையும் வந்து நாம் பார்க்கணும். இந்த பூஜை செய்வதற்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கங்க. இதை வந்து நாம் வீட்டில் தான் செய்யணும். உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் செய்யலாம். கடன் அடையணும், அதற்கு செய்யலாம். நகை கடன் அடையணும், அதற்கு செய்யலாம். உடல்நிலை சரியில்லை, அதற்கும் செய்யலாம். வீடு கட்டணும், அதற்கும் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் நல்லபடியாக படிக்கணும், உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணமாகணும், அவர்களுக்கு குழந்தைகள் பிறக்கணும், இப்படி உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு பூஜையை செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு அது நிறைவேறியே தீரும். அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் நம்முடைய கோரிக்கைகள் தர்மமாக இருக்கணும். அதையும் வந்து நாம் பார்த்துக்கணும். தர்மமாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து சீக்கிரமாக நமக்கு நடைபெறும். நமக்கு பார்த்திங்கன்னு சொன்னாக்கா வேண்டுதல்கள், பலவிதமான வேண்டுதல்கள் இருக்குது. நாளடைவில் பார்த்திங்கன்னா எதற்கு எதை வேண்டுவது அப்படின்ற ஒரு விதிமுறையே வந்து தெரியாமல் போயிடுச்சு. நம்முடைய தர்மத்தில் வந்து இந்தந்த வேண்டுதல்கள் வேண்டினால் இவைகள் எல்லாம் நடக்கும் அப்படின்னும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதில் வந்து விநாயகருக்கு நம்முடைய வேண்டுதல்களை இப்படி நாம் சமர்ப்பணம் செய்யணும். வெறுமனே வாய் வார்த்தையாக சொல்வது மட்டும் இல்லாமல் இந்த விதத்தில் விநாயகருக்கு நம்முடைய கோரிக்கைகளை அவரிடத்தில் நாம் வைக்கும்போது அது கட்டாயமாக தீரும். அதில் ஒன்று தான் 1 ரூபாய் எடுத்து மஞ்சள் துணியில் வந்து முடிச்சு வைப்பது. இது வந்து வெறும் எளிமையான வழிபாடு தான். ஆனால் இதனால் வருகின்ற பலன்கள் என்பது நமக்கு அலாதியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு மோதகங்களை செய்து அதை வந்து மாலையாக தொடுத்தும் போடுவாங்க. இந்த மாதிரி நிறைய வேண்டுதல்கள் வந்திருக்கு. அது வந்து நாம் தனி பதிவில் பார்க்கலாம். என்னென்ன பிரச்சனைக்கு எப்படியெல்லாம் வேண்டிக் கொள்ள வேண்டும் அப்படின்றதும் நமக்கு தர்மத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை வந்து நாம் அடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். இதுக்கு வந்து நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா ஒரு பிளவுஸ் பீஸ். அது எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கங்க. காட்டனாக இருப்பது சிறந்தது. அதில் வந்து பச்சரிசி மட்டும்தான் போடணும். இதற்கு வந்து அளவு கிடையாது, உங்களுடைய விருப்பம். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஆழாக்கில் போடுறீங்க அப்படின்னா அதை வந்து கோபுரமாக வச்சு போடுங்க. ஒரு கிண்ணத்தில் போட்டீங்க அப்படின்னா கோபுரமாக வச்சு நீங்கள் வந்து போடுங்க. ஏன்னா நிறைவாக இருக்கணும், எது செய்தாலும் நிறைவு அப்படின்ற ஒரு இதற்கு எடுத்துக்காட்டாக இந்த மாதிரி நாம் போட்டுக்கணும். போட்டுட்டு இதற்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அதாவது கொம்பு மஞ்சள், விரலி மஞ்சள் அப்படின்னு சொல்லுவாங்க, 5 எடுத்துக்கங்க. அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் சிலர் வந்து கேட்குறாங்க, சைடில் வந்து கொஞ்சம் வந்திருக்கு கொம்பு மாதிரி, அந்த மாதிரிலாம் இருக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கொம்பு மஞ்சள் அவ்வளவுதான். பாக்கு, இந்த பாக்கு வந்து
இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அது வந்து ஒரு 5 பாக்கு எடுத்துக்கங்க. அது மட்டும் இல்லாமல் 5 ரூபாய் பிள்ளைகள், 1 ரூபாய் பிள்ளைகள் 5 எடுத்துக்கணும். 5 ரூபாய் பிள்ளையை வந்து நாம் வைக்கக்கூடாது. இந்த 1 ரூபாய்க்கு என்றே தனியான சிறப்பு இருக்கு. அதனால தான் 1 ரூபாய் பிள்ளைகள் வந்து 5 வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, இவற்றை வந்து நாம் ஒரு முடிச்சாக தயார் செய்ய வேண்டும். நம்முடைய கோரிக்கைகளை நாம் இந்த முடிச்சு போடும்போது சொல்லணும். அதாவது எனக்கு இந்தந்த பிரச்சனை இருக்குது. ஒரு கோரிக்கைக்கு ஒரு முடிச்சு வந்து நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கணும். இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது, இந்த பிரச்சனையில் எனக்கு இத்தனை இடையூறுகள் இருக்குது, அது எல்லாம் எனக்கு சீக்கிரமாக தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார விநாயகர்கிட்ட வேண்டிக்கோங்க. இதை வந்து நீங்கள் வீட்டிலையே செய்யலாம். இது வந்து கணவனும் செய்யலாம், மனைவியும் செய்யலாம். வேண்டிட்டு முடிச்சு போடும்போது குறிப்பாக நீங்கள் வந்து வேண்டணும். வேண்டிட்டு இதை வந்து விநாயகர் இடத்துல வந்து நீங்கள் வச்சுடுங்க. வச்சுட்டு விநாயகருக்கு இதற்கு முன்பாகவே நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, விநாயகருக்கு 2 தீபங்கள், அது வந்து தேங்காய் எண்ணெய் தீபம் ரொம்ப சிறந்தது. தேங்காய் எண்ணெய் தீபம், அதில் திரி வந்து வெள்ளருக்கும் திரி. அது என்ன வெள்ளருக்கும் திரி அப்படின்னு கேட்டால், வெள்ளருக்கும் செடியில் காய்கள் வந்து காய்ச்சிருக்கும், அதில் பஞ்சு மாதிரி இருக்கும். அந்த பஞ்சை எடுத்து நம் வீட்டில் இருக்கின்ற பஞ்சோடு சேர்த்து திரித்து அதில் போட்டு, அதற்கு பிறகு அதில் தேங்காய் எண்ணெயை விட்டு 2 தீபங்களை ஏற்றி வச்சுட்டு இந்த மூட்டையை தட்டோட விநாயகர்கிட்ட வச்சுடுங்க. வச்சுட்டு இந்த மூட்டைக்கு வந்து மஞ்சள் குங்குமம் அல்லது சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு பூ வைங்க. ஆனால் எங்கேயுமே தண்ணீர் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா நம்முடைய கோரிக்கைகளை விநாயகர் நிறைவேற்றும் வரை இந்த மூட்டை வந்து இருக்கணும் பாதுகாப்பாக. அதனால் வந்து நாம் கொஞ்சம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி செய்து வச்சுட்டு அதற்கு பிறகு வந்து ஏதாவது நைவேத்தியம், மோதகங்கள் செய்தாலும் அல்லது பிடி கொழுக்கட்டை செய்தாலும் ரொம்ப சிறந்தது. அதெல்லாம் எங்களால் செய்ய முடியலங்க அப்படின்னா, வெள்ளம் நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்து தூப தீப ஆரத்தியை காட்டிட்டு விநாயகர்கிட்ட வச்சுட்டு மனசார வந்து கும்பிட்டுக்கோங்க. அதோட அந்த மூட்டை வந்து அப்படியே இருக்கட்டும். அந்த இடத்துல தண்ணீர் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. மறுநாள் புதன்கிழமை இந்த மூட்டையை எடுத்து ஏதாவது ஒரு பாதுகாப்பான இடத்துல கொஞ்சம் காற்றுப்படும்படி உங்கள் பூஜை ரூம்லேயோ ஒரு கவர்லேயோ எதுலேயோ போட்டு பத்திரமாக வச்சுடுங்க. அதற்கு பிறகு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிய பிறகு இந்த அரிசியை வந்து எடுத்துக்கங்க. அதில் இருக்கக்கூடிய காசுகள், அதாவது 1 ரூபாய் போட்டோம் இல்லையா, அதை வந்து விநாயகர் கோவிலில் உண்டியில் போட்டுருங்க. இந்த பாக்கு கொம்பு மஞ்சள் இது வந்து சுமங்கலிகளுக்கு தாம்பூலமாக வச்சு கொடுத்துடுங்க. அது எல்லாத்தையும் சேர்த்து ஒருவருக்கு கூட வச்சு கொடுக்கலாமா, 5 பாக்கு, 5 கொம்பு மஞ்சள், 2 வெற்றிலை பழம் வச்சு நீங்கள் வந்து தாம்பூலமாக கொடுத்துடலாம். இந்த அரிசியை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இதோடு இன்னும் கொஞ்சம் அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொழுக்கட்டை செய்து விநாயகருக்கு வீட்டிலேயே படைச்சிட்டு அல்லது கோவிலில் கூட படைக்கலாம். படைச்சிட்டு எப்போ படைக்கணும், உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிய பிறகு அன்றைய தினமோ மறுநாளோ அல்லது உங்களுடைய கோரிக்கை நிறைவேறி அடுத்து வருகின்ற சங்கடார சதுர்த்தியோ எப்பொழுது முடிகின்றதோ அப்பொழுது கொழுக்கட்டை செய்து விநாயகருக்கு வச்சுட்டு நைவேத்தியமாக தேங்காயை உடைச்சிட்டு ரொம்ப சந்தோஷம் விநாயகா, என்னுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றியதற்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நாம் நன்றி சொல்லிட்டு நம்முடைய பூஜையை வந்து முடித்து கொள்ளலாம். சீக்கிரமாக நிறைவேறும் இந்த மாதிரி செய்தால். ரொம்ப அற்புதமான ஒரு வழிபாட்டு முறை, எல்லாருமே செய்யுங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஏதோ ஒரு கோரிக்கை கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீ மகாபிரியவா சரணம்.